இந்த மாதிரி அஞ்சு கட்சி மாறி வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு சந்தி சிரிக்குதா சிரிக்குதா, ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காரு? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறத மிரட்டி வாங்கப்படுகிறது, ரவுடிகள் எங்களை மிரட்டுகிறார்கள் சொல்லிட்டு உங்க எம்ப்ளாயி தானே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது மேல நடவடிக்கை எடுக்காம இருந்தா மக்கள் செந்தில் பாலாஜி குறை சொல்லுவாங்களா, முதல்வர் குறை சொல்லுவாங்களா? இல்லடா, வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்குனால மூளை யூஸ் பண்ணணும்டா. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் டெய்லியும் நான் போடுற சாங்ஸ் எல்லாம் உங்க மொபைல் தேடி வரும். அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேளை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓ நான் வீரனா இல்லையான்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்ப நீ ஒருத்த ரவுடியா பிறக்கறதுல ரவுடியா ஆக்கப்படான். அவன் ரவுடியாவை சாகக்கூடாது, மனுஷனா தான் சாகணும். ஒப்பம் பெரிய ரவுடின்னு ஊழல் வர வச்சா அடிச்சு பல்ல கிளா கட்டி இருப்பேன். அவனுக்கு ஏற்கனவே கட்டின பல்லு விட்டேன். நக்கல் பண்றியே சரி, அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். சரி அங்க போய் கனகசபையை மாற போன என்னென்ன செய்யறாங்களோ அப்ப அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க அஞ்சுதல பாம்பு அதை அனுப்ப சொல்லுவேன். அத கண்டா எனக்கே பயம். என்ன சொல்லிக்கிற முதுகெலாம் தெரிஞ்சுடா. எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும். ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு, அதை படிக்கலீங்களா? என்ன எழுதி இருக்காரு? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? எப்படியா பேசுறது? அதான் வாய கச்சிட்டீங்களே. ஏன்டா சுத்தி சுத்தி வந்துருக்கீங்க? அத கண்டுபிடிக்கிறதுதான உங்க வேலை. சொந்த ஊரு அது. எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். அங்க என்ன பாத்துருக்கீங்க? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன தெரியுற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்தேன் வெளியே சொல்லக்கூடாது. சத்தியமணி கூட ஜனங்களை ஏமாத்திட்டு திரியா? அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை.